நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான ஹதீஸ் அறிவுரை வருகின்றது. அல் ஆலிமு வல் முத்தஅல்லிமு ஷரீகானி ஃபில் கைர் வஸாயிரின் நாசி லா கைரு ஃபீ. அல் ஆலிம் ஒரு அறிந்தவர், சன்மார்க்கத்தை அறிந்தவர். அல் ஆலிமு வல் முத்தஅல்லிமு கற்றுக்கொள்பவர், அறிஞ அதாவது ஆலிமும் கற்றுக்கொள்பவரும். ஆக ஒரு ஆசிரியர் பெருந்த கற்றுக் கொடுப்பவரும் கற்றுக்கொள்பவரும். ஷரீகானி ஃபில் கைர் அவங்க தான் நன்மையில் ரெண்டு பேரும் சரிசமமாக கூட்ட வராங்க. ஒரு ஆலிம் கற்றுக் கொடுக்கிறார், மற்றவர் கற்றுக் கொடுக்கிறார் இல்லைங்களா. அவங்க ரெண்டு பேரும் ஷரீகானி ஃபில் கைர் ரெண்டும் சமமாக இருக்கிறாங்க. நன்மையில் கூட்டாளியாக பார்ட்னராக பார்ட்னர்ஷிப் ஷரீக்குன்னா நான் ஷிர்க்குன்னா என வைக்கிறதுன்னா எனை எனக்கு ஒரு ரெண்டு பேரும் என் சேர்ந்து செய்கிறோங்க மாதிரி ஷரீக்குன்னா பார்ட்னர் ஃபில் கைர் நன்மையில். ஒரு சாயிரின் நாசி லா கைரபின் மற்ற ஏனைய மக்களில் எந்த விதமான நன்மையே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஏனைய மக்களில் நன்மையே கிடையாது. அப்போ சூரியன் உதயமாகறதும் விளங்கிச்சா, சூரியன் உதயமாகறதும் சந்திரன் உதயமாகும் ராத்திரி போல மாறி வர்றதும் மழை பெய்கிறதும் பூமி விளையிறதும் இந்த சீதாவின் ரெண்டு பேருக்கு தான் விளங்கிச்சா. சீதாவினா யார், ஒரு நல்ல விஷயத்த கற்றுக் கொடுக்கிறார். ஒரு பிள்ளை நல்ல விஷயத்த கற்றுக் கொள்கிறார். அதுக்காக வேண்டி தபிலீக்காரன் தவுக்காரன் அந்த மாதிரிக்காரன் ஒரு மாதிரி போட்ட இடத்துலலாம் குரான் சொல்கிறாங்க வாங்குறாங்க அண்டு சொல்லி போனால் ஒரு ஈரம் ஒன்றும் கிடைக்காது. இதை சொல்கிறது தீனுடைய விஷயங்களுக்குள்ள சுன்னத்துள் ஜமாத்திர அடிப்படையில் இருக்கணும் விளங்கிச்சா. சுன்னத்துள் ஜமாத்திர அடிப்படையில் இருக்கணும். இப்போ நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தர்றது சொல்கிறதுங்கிறது புதுசான ஒரு விஷயம் இல்லை. எங்களுடைய சேகநாயகம் எங்களுக்கு சொல்லி தந்தது, ஓதி தந்தது, அவளோட புழங்கினது. அந்த அமைப்பில் அவங்கங்க குர்ஆனுடைய ஆயத்து ஹதீதுடைய இது விளக்கங்கள் தந்தாங்களோ அவங்கள இடத்துல நம்ம எதை அறிஞ்சுக்கிட்டோமோ. நாளைக்கு எப்போ கபர் வரும்னு தெரியாது, ராத்திரிக்கு வருமா நாளைக்கு வருமா எப்போ வரும்னு தெரியாது. என்ன நாம் போகிற நேரத்தில் இதை சொல்லிட்டு போனோம் என்று சொன்னால் நம்ம கபருக்கு போன பிறகு ஒரு ஒளிவாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம இந்த மஜ்லிஸை வச்சிருக்கிறோண்டா. என்ன அல்ல ஆலிமும் பில்முத்த ஆலிமும் ஷரீகானி பில் கைர்னா, இப்போ நீங்களும் ஆலிம் தான். ஒரு விஷயத்தை இது ஃபர்து, என்ன இது சுன்னத்து, இது மக்ருஹ், என்ன இது வாஜிப், ஒரு விஷயம் தெரிஞ்சால் அந்த விஷயத்தை நம்ம ஆலிம் தானே இப்படி செய்யலாம் விளங்குதா. அந்த விஷயத்தில் நம்ம ஆலிம் தான். நமக்கு தெரிஞ்சால் அதை இங்கே செய்கிறது தெரிஞ்சதை போய் வீட்டில் கொஞ்சம் அதுக்கு சொல்கிறோம், பிள்ளைகளுக்கு சொல்கிறோம். அது அப்போ அது நாமளும் இந்த விஷயத்தை கற்றுக்கொடுத்தோம், இன்னொரு ஆளுக்கு கற்று கொடுக்குறோம். பள்ளியாச மதரசாவில் போய் சனது வாங்கினவர் தான் ஆலிமிசாண்டு இல்லை. அந்தந்த விஷயத்த உதாரணம் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு டிரைவிங் தெரியாது, சாவலம்மை தம்பி நல்லா டிரைவிங் பண்ணுவான், மில்லத்து மௌலவி டிரைவிங் பண்ணுவாங்க. நீங்கள் அசேரத்தை இப்படி உட்காந்து தீக்கிறீங்கள, ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் கொஞ்சம் உங்களுக்கு டைமிங் தான் வாங்கலாம். ஒரு ஒரு பத்து நாளில் படிச்சுக்கலாம் வாங்கலாம். கார் வசதி இருக்குது, திடீர்னு டிரைவருக்கு ஹெட் ஏக் வந்துடும், ஒரு எமர்ஜென்சி ஆகிடுச்சு போயிட்டு வரோம், அவர் கொஞ்சம் அன்னீசியாக இருக்கிறார் அப்படி மண்டை குத்துங்கிறார். தம்பி பன்னெண்டாள் போராட்டி கூட பின்னுக்கு வாங்கலாம், கொஞ்சம் வண்டி எடுக்கலாமே என்ன. இப்போ அதை படித்து தர்றார் சேர்த்தண்ண. அதை போல் கைத்தொழில் நமக்கு தெரிஞ்சால் தொழில் ஹலாலாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலை படித்து கொடுக்குறோம். அதை கொண்டு நம்ம சகோதரர்கள் ஜீவனாம்சம் போகுது. ஆக பரதான மார்க்க கல்வியை போல தலபுல் ஹலாலி ஃபரீலத்துன் ஹலா குல்லி முஸ்லீம். ஒரு தம்பி நல்ல இதாக இருக்கிறாரு வாங்குறாரு, இப்போ ஒரு தம்பி இப்போ நல்லா இருக்கியா, அவன் செல்ஃப் டிரைவிங் படிச்சுக்கிட்டா நல்லது இல்லையா, அல்லாஹ் தாலா கைராக்கிவோம், நாளைக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்தால் நம்ம ஒரு வண்டியை ஒன்று சொந்தத்துக்கு வச்சுக்கிட்டா கேப் என்ன டூரிஸ்ட் மாதிரி முக்கியமாக ஒரு எட்டு பத்து பேருக்கு நம்ம சொல்லிட்டா லாங் ட்ரிப்போ ஷார்ட் ட்ரிப்போ ஃபோன் பண்ணுவாங்க, நான் எடுத்துகிட்டு வரல கண்டிக்கு போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும். அந்த நேரத்தில் நம்ம ஒரு ட்ரைவ் என்ன இது நல்லா இருக்கிற காலத்தில் செல்ஃப் டிரைவிங், கஷ்டமான காலத்தில் நம்ம வாடகை வண்டியா கொண்டு கூட சம்பாதிக்கலாமே ஏன்னு சொல்லி. அப்போ இந்த காலத்தில் டிரைவிங் பழகுறது, டிரைவிங் கார் டிரைவிங் மோட்டர் பைக் டிரைவிங் எல்லாமே சுன்னத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அந்த காலத்தில் குதிரை ஏற்றா ஒட்டையில் போனாங்க பழகினா விளங்குச்சு இல்லையா. அதை போல் எல்லாம் அதை போல் நம்ம பொம்பளை பிள்ளைகளுக்கு குரான் ஓதி கொடுக்குறோம், அது அதோட டைலரிங் படித்து கொடுத்தா பெரிய விசேஷம்.
ஷாதிலியா தரீக்கத்தை சேர்ந்த மாபெரும் குதுப் அவதான அல்லாமா நூஹ் இப்னு அப்துல் காதர், நூஹ் இப்னு அப்துல் காதர் ஆலிம் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றா தௌபத்துல் இக்ராம்ங்கிற கிதாபில் சொல்றா, பொம்பளை பிள்ளைகள் தஸ்பீஹ் செய்யணும் குர்ஆன் வர சத்தத்தை விடவும் அவங்க ராட்டை சுத்துற டைலர் அடிக்கிற சத்தம் அடிக்கிற சத்தம் அல்லாஹ் ரொம்ப ஹபா போகுதுன்னு கேட்குறான். ஹதீஸை வச்சே அவங்க விளக்கம் சொல்றான். ஏன்னு சொன்னா பொம்பளை பிள்ளைகளுக்கு நீ காய்ச்சி கொடுத்தான் வரமும், அது காயம் முடிச்சான், ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை பெற்றான், மூத்தா போயிட்டான், பாவம் என்ன செய்யும், ஜீவனாம்சத்துக்கு அங்கங்கே போய் தடமாடுறத. இந்த மாதிரி டெய்லரிங் இருந்தா ஒரு டெய்லரிங் பண்ணி ஒரு சட்டை தச்சு ஒரு பேபி கவுன்ஸ் அதுகளை தச்சு ஒரு கடைக்கு ஊற்றி போட்டு ஆட்ட நான் நாட்டியா சாச்சப்பாடை வாப்பாடை கொடுத்து போட சொல்லுவோம். ஜீவனாம்சம் போகுதே என்ன சர்க்கார் ஆட்டை சுற்றுறது. ஆண்கள் ஃபீஸ் அபீலில் அல்லாவுக்காக செய்யக்கூடிய மார்க்க யுத்தம் ஃபீஸ் அபீலில் போய் வாள்கள் மோதிர டிங் டிங் சத்தம் இருக்குதா, அந்த சத்தமும் பொம்பளை புலியில் என்ன மிஷின்ட்ரு நடிக்கிற ராட்டை சுற்றுறால அந்த சத்தமும் ஈக்குவல் ரேங்க் சரிசமமாக போகுது. ஆக பொம்பளை புள்ளியில் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல சாப்பாடு சாப்பாடு அப்படி ருசிகரமான சாப்பாடு கோழியாக்கி ஏற ஆட்டை இறங்கி ஆகி அது போல் இடிப்போம் சுட்டு கேக் இதுதான் பக்கத்து ஏற்றால கடை இருக்கும் ஒரு முஸ்லீம் அவர்கிட்ட சொல்லி நானா இவன் மாப்பிள்ளையில் கை முடியாது நானா உங்களுக்கு ஆட்டை அடித்து வந்தால் நான் வேணும் ஆக்கி அனுப்புகிறோம் ரெண்டு கிலோ ஆக்கி அனுப்பிட்டான் வீட்டில் ஆக்கி அது போய் இடிப்போம் வீட்டில் விஷயம் அனுப்புகிறான் வர்ற ஹோட்டலில் வர்றோன்னா மச்சான் வீட்டில் சாப்பிட்டாப்புல இருக்கிறா அவ்வளோ விஷயம் இருக்குது அவ்வளோ வீட்டில் உள்ள இடிப்போம் வீட்டில் உள்ள இடிப்போம் அவரு எங்கே வச்சு வீட்டில் சரி கட்டுறது ஒரு ஹோமில் 10-15 பேருக்கு சரி கட்டால மாலையில் மாலை அனுப்புகிறான் அவன் அங்கே வச்சு இது பண்ணுறான். அப்போ இதுன்னா எதுக்கு மான மரியாதையோட வாழணுமே ஆஃபீஸில் கொண்டு போய் விடுறோம் தனியாக போயிட்டு வர வாங்குறான். பொம்பளை பிள்ளைகள் ஆஃபீஸில் போய் தொழில் செய்கிறதா மற்ற வெளியில் போய் என்ன தொழில் செய்கிறதா இஸ்லாம் வரவேற்கவும் இல்லை பாராட்டவும் இல்லை. ஏன்னா அதுக்கு பதிலாக அவங்க அவங்களுடைய சேஃப்டி ஃபஸ்ட், முதல்ல என்னது சேஃப்டி தானே ஃபஸ்ட், அவங்கள ஒழுக்கம் மற்றது என்ன அவங்க அவங்க பிரதர்ஸ் நடத்துகிறாங்க கடை அல்லது வாப்பா மாதிரி ஏன்னா அல்ல வீட்டிலேருந்து இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் அதுக்குள்ள வந்துருச்சு எத்தனையோ ஹெல்ப் பண்ணலாமே. ஆக தன்னுடைய மான மரியாதைக்கு எந்த விதமான ஒரு அவப்பேர் வந்துடாமல் அவப்பேர் உள்ள கோமரை கொடுக்கறதுக்கே பெரும் கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நிலையில் அல்லாஹ் காப்பாற்றும் சும்மாவாது காவலி பசங்க ஹசதுக்காரன் பொறாமக்காரன் சும்மா என்னத்தையாவது ஒன்று என்ன என்ன சும்மாவது இழுத்து விட்டு என்னமா இழுத்து விட்டான்னா எவ்வளோ சங்கமாக போய் அதுக்காகனு சொல்கிறான். அந்த மாதிரி இல்மு எல்லாமே இல்மு தான். ஆக இல்முன்னொன்னா மார்க்க இல்மும் முக்கியம் ரொம்ப விசேஷம். ஏன்னா கபூர் பத்தாமல் வைக்கிறது அதுதான். அதுபோல் ஹலால தேடுறது தலபுல் ஹலாலி ஃபரீலத்துன்னு நல்லா கொல்லி முஸ்லீம் முஸ்லீம்களான ஆண்கள் மேலே தான் கட்டாயம், பொம்பளை புலிகள் மேலே கட்டாயம் இல்லை. நாம் ஆம்பளைகள் சோம்பேறிகளாக போக போய் தான் நம்மளை தங்கச்சிமார்கள் என்ன திறம் பத்தாமல் போக போய் தான் கடைக்கு வந்தால் ஃபரீனுக்கு ஃப்ளை பண்ணி போகக்கூடிய அளவில் ஆகிட்டாக. ஆக நாம் சம்பாதிச்சு கொடுக்கணும், நாம் சம்பாதிச்சு கொடுக்கணும். அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து பிள்ளைகள பார்க்குறது தர்பீத் பண்ணுறது ஏன்னா அதை போல் ஒரு விஷயம் இதெல்லாம் இருக்குத. இதெல்லாம் என்னது நாம் ஒஃபாத்தான பிறகும் கபருக்கு வரக்கூடிய ஒரு விஷயங்கள்.